ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் E=mc2ன்றாங்க. அதோட பெரிய பெரிய தத்துவம்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்தியாவில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அளவுக்கு, நிக்கோலா டெஸ்லா அளவுக்கு ஒரு விஞ்ஞானி கூட, ஒரு மெய்ஞானி கூட இல்லையா? அவன் எந்த வேலை செஞ்சாலும் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றவன் ஒரே வார்த்தை. என்ன சொல்லுவான், நம்ம வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வர, ஜீசஸ் கிரைஸ்ட் வர வேணாம், சிவபெருமானே, எம்பெருமானே, நமச்சிவாய, குருவே சரணம், ஒன்றும் வராது. ஏன் நம்ம வாயில் என்ன வரும், நான் கஷ்டப்படலன்னா அந்த அளவுக்கு வந்திருக்குமாங்க, எல்லாம் என் உழைப்பு தாங்க. ஓஹோ, இறைவனை எப்போ முன்னிறுத்துறீங்களோ இறைவனோட எனர்ஜி பூரா உங்களுக்கு இறங்கும். இப்போ நீங்க இறைவனை முன்னிறுத்த போறீங்களா, உங்களை முன்னிறுத்த போறீங்களா? நாளைக்கே இறைவன் வந்து எல்லாத்தையும் உருட்டையன் கூட வந்துடுறேன், அடுத்த செகண்ட் யோசிக்க மாட்டேன், அப்படியே வந்துடுறேன். அது சிந்தனையே போகாது, அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி வேற பார்த்துருக்கேன். நான் நம்ம உண்மையாகவே நம்மளா எல்லாத்துக்கும் தயார் நிலையில் இருக்கிறோம்மா, இல்லை வந்து நம்ம நம்மளை ஏமாத்திக்கிறோமா, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஃபஸ்ட் டைம் என்னை ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கேன் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி. சரணம், என்னுடைய பேர் கார்த்திக், சென்னை கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து பேசுகிறேன். நான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப இதில் இருந்தேன். ஃப்ரெண்டு மூலிமா தான் பரம்பொருள் கிளாஸ் தீட்சை வாங்கினேன். தீட்சை வாங்கி கொஞ்ச நாள் நிறைய கேள்விகள் வந்துனே இருந்தது. அப்புறம் குருஜியோட ஸ்பீக் கேட்க ஏற்றுக்கிற அந்த ஞானம், கருணைன்ற ஞானம், எதாக இருந்தாலும் ஏற்றுக்க, எல்லாம் இறைவன் தான், இதெல்லாம் சொல்ல 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 இப்போ எப்போ பார்த்தாலும் ஆனந்தமாக இருக்குது. என்ன இறைவன் இன்னைக்கு வேலை கொடுக்குறாரோ அதை செய்துட்டு ஜாலியாக இருக்குது. இவ்வளோ ஆனந்தமெல்லாம் இருக்குமான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வெளியில் தேடி அவ்வளோ அலை அலைஞ்சமே, உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இவ்வளோ அலை அலைஞ்சமே, எவ்வளோ பெரிய பெக்கிஷத்தை மகாவிஷ்ணு குருஜி எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் இந்த யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்துடும். நீ நேரில் பார்த்து ஜெயிச்ச வாங்கணுன்ற அந்த வாய்ப்பு தானாகவே உங்களை தேடி வந்துடும். குருவே சரணம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சாரு, அப்புறம் E=mc2ன்றாங்க. அதோட பெரிய பெரிய தத்துவம்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்தியாவில் நான் என்ன கேட்குறேன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அளவுக்கு, நிக்கோலா டெஸ்லா அளவுக்கு ஒரு விஞ்ஞானி கூட, ஒரு மெய்ஞானி கூட இல்லையா? இல்லையா? அப்புறம் ஏன் அமெரிக்கா மட்டும் அவ்வளோ பெருசாக இருக்குது, ஏன் இந்தியா இன்னும் அவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகலை? இப்போ தான் ஆகிட்டு வருது, அதை விடுங்க, ஜென்ரலாக பேசுவோம். ஏன் வளர்ச்சியை வந்து அமெரிக்கா அளவுக்கு வளர்ச்சியை காட்ட முடியல? அமெரிக்கா அளவுக்கு ஏன் சுத்தம் இல்லை? அமெரிக்கா அளவுக்கு ஏன் டிசிப்ளின் இல்லை? எல்லா நாட்டிலையும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு, அதை விட்டுருங்க. இப்போ நான் கான்ஸ் பற்றி பேசலை, இப்போ பாசிட்டிவ் மட்டும் பேசுங்க. ஏன் இல்லை? ஒய்? அவன் எந்த வேலை செஞ்சாலும் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றவன் ஒரே வார்த்தை. என்ன சொல்லுவான், ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வர, ஜீசஸ் கிரைஸ்ட் வர வேணாம், சிவபெருமானே, எம்பெருமானே, நமச்சிவாய, குருவே சரணம், ஒன்றும் வராது. ஏன் நம்ம வாயில என்ன வரும், நான் கஷ்டப்படலன்னா அந்த அளவுக்கு வந்திருக்குமாங்க, எல்லாம் என் உழைப்பு தாங்க. ஓஹோ, எப்போது நீங்கள் உங்களை முன்னிறுத்துகின்றீர்களோ அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி பூரா லாஸ் ஆகும். இறைவனை எப்போ முன்னிறுத்துறீங்களோ இறைவனோட எனர்ஜி பூரா உங்களுக்கு இறங்கும். இப்போ நீங்கள் இறைவனை முன்னிறுத்த போறீங்களா, உங்களை முன்னிறுத்த போறீங்களா? இறைவனை முன்னிறுத்தக்கூடிய எந்த கண்ட்ரியும் சுப விருட்சமாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், வற்றாத நீருற்றை போலவும் இருக்கும். இறைவனை முன்னிறுத்தாமல் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியாள், நான் தான் சக்தி பெற்றவன், எவனும் ஒருத்தன் அதிகமாக அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவனை ஒரு நாட்டில் உருவாக்குறானோ அந்த நாடு பஞ்சம், வேதனை, கஷ்டம், பொருளாதார நெருக்கடி அனைத்திற்கும் உட்பட்டு அந்த மக்கள் தங்களது உயிரை விடுவார்கள். இவ்வளவுதாங்க தத்துவம். இதனாலதான் ஒரு நாடு மிகச்சிறந்த இறையாண்மை பெற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள். இறையாண்மை பெற்ற நாடுனா என்ன, அந்த உயிர்த்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடா இருக்கணும். அப்படி எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரே ஒரு நாடு தான் இருக்கு, தெரியுமா அது எந்த நாடுன்னு? மக்களுடைய நலனிற்காகவும், மக்களுடைய வளத்திற்காகவும், மக்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்காகவும், மக்கள் நல்லா அவங்களோட ஆன்ம வளர்ச்சி அடுத்த கட்டம் போகணும், இறைவன் கிட்ட போகணுன்றத மட்டும்தான் குறிக்கோள். இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துனா வேணான்றோம் அந்த நாட்டில், அதிகமாக இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அதில் ஒன்றும் இல்லைன்றோம். நேச்சரோட சேர்ந்து வாழும்மா, சாப்பாடு இருக்கா சாப்பிடு, நீ ஏன் சமைச்சு சாப்பிடும்மா? குளோபலைசேஷன், உலகமயமாக்கல்னு சொல்லுவோம். உலகமயமாக்கல்னா என்ன, உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கு அப்படின்றதுக்குள்ளே ரீச் ஆகிறதுக்கு பேர் தான் குளோபலைசேஷன். அந்த அளவுக்கு இன்னைக்கு
டெக்னாலஜி ஃபாஸ்டா இருக்கு, வாண்டடா டெக்னாலஜி வேணாம்னு உட்காந்துருப்பான். ஏன், அதுல தான் நான் முக்திக்கு போறேன், அதுல தான் நிம்மதியா இருக்கேன், அதுல தான் ஹாப்பியா இருக்கேன், போதுமான பொருள் கிடைக்குது. இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு, இப்போ இந்த தெருவில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, இந்த தெருவில் இருக்கக்கூடிய 100 பேருக்கும் இந்த தெருவில் இருக்கக்கூடிய 3 மரங்கள் 100 பழங்களை கொடுத்து விடுகிறதுனா, அந்த 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 தெருவில் இருக்கக்கூடிய அந்த 100 பேர் அந்த 3 மரத்தை அழிக்கவும் மாட்டானுங்க. அந்த 100 பேரும் டெய்லியும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தண்ணி ஊற்றிட்டே வருவானுங்க, அந்த மரத்தை நல்லா பார்த்துப்பானுங்க, தண்ணி ஊற்றுவானுங்க. ஏன்னா அந்த 100 மரம் தான் அவங்களை வாழ வைக்கிது. இப்போ அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் எதில் இருக்குது, இயற்கை மேலே இருக்குது. அதனால் அந்த நாடு நல்லா இருக்குது. பூட்டான், அந்த நாட்டுக்கு பேர் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? பூட்டான்னு ஒரு நாள் போயிட்டு வாங்க, எப்போ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா. நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆற்றல் மிகுந்த நாடு, அந்த அந்த இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம நாடு சிறந்ததா கெட்டதான்றதுக்குள்ளேயே போல, நான் ஒன்னே ஒன்னதான் கேட்கிறேன், உங்க உயிருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்தீங்களா இல்லையா? உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனா சாப்பிட்டு உயிரோட வச்சுக்கிறது கிடையாது, ஆனந்தமாக வைத்துக் கொள்வது, உயிரை ஆனந்தமாக வைத்துக் கொள்வது. ஆனந்தமாக வைக்கிறதுனா பிடிச்சதெல்லாம் செய்யறதா? அப்படி இல்லை, அந்த உயிருக்கு உண்டான உணவை கொடுப்பது, அப்பதான் அது ஆனந்தமாக, இல்லைன்னா ஆனந்தமாகாது. இவ்வளவு வேலை இருந்தாலும், இவ்வளவு பிஸியா இருந்தாலும், இவ்வளவு கமிட்மெண்ட் இருந்தாலும், இவ்வளவு இஎம்ஐ பேர்டன் இருந்தாலும், உங்களுக்கு ஏன் இங்கே வரணும்னு தோணுது? ஏதோ கேட்கும் போது ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு, அப்படித்தானே? ஏதோ நடக்குது உள்ளுக்குள்ள, கேட்க கேட்க ஏதோ மாறுது, அப்படித்தானே? அது என்ன நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங் தர்? வாட் இஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் தட் இஸ் ஹேப்பனிங் இன் சைட் யுவர் பாடி எக்ஸாக்ட்லி வென் ஐ எம் ஸ்பீக்கிங்? என்னங்க நடக்குது உள்ளுக்குள்ள? எப்படி இந்த வயிறு பசிக்குதுன்னு கேட்கும்போது ஆசிட்டை சுரக்க வைக்குதோ, எனக்கு எனக்கு செரிமானம் பண்ணுறதுக்கு ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லி, ஏன் வந்து சாப்பிடாம இருந்தா அல்சர் வந்துருன்றாங்க? அல்சர்னா என்ன? புண்ணு. புண்ணு எப்படி வரும் சாப்பிடாம இருந்தா? நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை நொதிகளாக மாத்தி, நுரையா மாத்தி, அதை வந்து சத்தா மாத்துறதுக்கு இது ஒரு சில வகையான அமிலங்களை, ஆசிடை வந்து உள்ளுக்குள்ள உற்பத்தி பண்ணும். டைமுக்கு சாப்பாடு போடலன்னா ஆசிடு மொத்தமும் குடல்லயே விழுகும், அப்படித்தானே? அப்போ வருமா வராதா? புண்ணெல்லாம் வருமா வராதா? அப்போ வயிறு கேக்குதுன்னு அர்த்தம், ஏதாவது குடுன்னு கேக்குது. வயிறு என்ன பண்ணுது? ஏதாவது குடு அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி மனசு ஏதாவது குடுன்னு சொல்லுது. படத்துக்கு போ, தியேட்டருக்கு போ, அதை பண்ணு, இதை பண்ணு, இது சுகமா என்ஜாய் பண்றதுக்கே கேட்டுட்டு இருக்கோம். எப்ப எப்ப பார்த்தாலும் இதுக்கு இதுதான் வேலை. ஆன்மா ஒன்னு கேட்கும், அது என்ன? அதாங்க சத்சங்கம். அதுக்கு உண்மை மட்டும்தான் வேணும், வேற எதை பேசினாலும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். உண்மை பேசிங்கன்னா படார்னு முடிச்சு பார்க்கும், ஏதோ பேசுறானே அப்படின்ற, அது வரைக்கும் அது விழிப்பு நிலைக்கு வராது. இதனாலதான் சத்சங்கம் அவசியம், ஜீவகாருண்யம் அவசியம், சரணாகதி அவசியம், பிறருக்கு உதவ வேண்டும் என்ற குணம் அவசியம். இப்போ நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட நான் பேசுனதுக்கு ஒரே காரணம்னா என்ன அப்படின்னா, ஜாலியா வந்துட்டு போற மென்டாலிட்டி தான் உங்களுக்குள்ள இருக்கே தவிர, இதுல ஜெயிச்சே ஆகணும்ன்ற வெறி இப்ப உட்கார்ந்து இருக்கக்கூடியதுல ஒரு 3 பேரோட முகத்துல என்னால பார்க்க முடியுது. மற்ற ஆளுங்கள்லாம் டைப் பாஸ்க்கு வரீங்க, எனக்கு நல்லா தெரியுது. உன்னை நான் குறை சொல்லலை, மாத்திக்கங்க. நீ என்கிட்ட நீங்க நடிச்சு என்கிட்ட இம்பார்ட்டன்ஸை ப்ரூவ் பண்ணி நீங்க ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. நாளைக்கு நானும் பிஸி ஆயிருவேன், நீங்களும் பிஸி ஆயிருவீங்க. இந்த செகண்ட் நீங்க நான் உயிரோடு இருக்கேன், நாளைக்கு உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது. நான் தப்பிச்சிருவேன், நீங்க தப்பிச்சிருவீங்களான்ற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? இந்த கேள்விக்கு உண்டான பதில ரீஅஷூர் பண்ணிக்கங்கன்னு கேட்கறேன். இந்த கேள்விக்கு உண்டான பதில நீங்க ரெடியா பாக்கெட்லயே வச்சிருக்கணும். ஏதாவது உருப்படியா பண்ணி ஆமா பண்ணம் பாருன்னு எடுத்து காட்டணும். இல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே நான் பண்ணல, எல்லாமே அவன் தான் பண்ணனாது இருக்க தெரியணும். எதுவுமே பண்ணாம அதுக்கு உண்டான முயற்சியும் எடுக்காம பயிற்சியும் எடுக்காம நான் வாழ்க்கையில வந்து பார்த்தேன்னா இறைவன்கிட்ட போயிருவேன்னு நினைச்சா போக முடியுமா? அதனாலதான் சொல்றேன், இம்பார்ட்டன்ஸ் சேஞ்ச் ஆகணும். உங்களுடைய நோக்கம் ஃபுல்லா குழந்தை மேல இருக்கு, புருஷன் மேல இருக்கு, பொண்டாட்டி மேல இருக்கு, சாப்பாட்டு மேல இருக்கு, ஷாப்பிங் மேல இருக்கு, இறைவன் மேல இல்லை இருக்குன்னு சொல்றீங்க. வாய் தான் சொல்லுது, மனசு சொல்லல. இறைவன் வாயை பார்க்க மாட்டார், இறைவன் எதை பாக்குறாரு? மனசை பார்க்க. அதனாலதான் சொன்னா மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மனசை பார்த்து தான் வாழ்வை மாத்துவான். அப்படின்னா என்ன, படைச்சவனுக்கு ஒருத்தன் எப்படி வாழ வைக்கிறேன்னு தெரியும், ஆனா எப்ப அவன் வாழ வைப்பானா? உன்னுடைய சொந்த முடிவாக நீ எடுக்கக்கூடிய, உன் மனதை வைத்து நீ எடுக்கக்கூடிய முடிவுகளில் எப்ப நீ நியாய தர்மத்துடன் ஹானஸ்டா நடந்துக்க ஆரம்பிக்கிறியா? நீ 1000 பேரை கொலை கூட பண்ணு, ஆனா 1000 பேரை கொலை பண்ண நீ ஏத்துக்க. இறைவன் இதைத்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ என்ன வேணா பண்ணு, உனக்கு நான் மன்னிப்பு கொடுக்குறேன், ஆனா நீ ஏத்துக்க. நீ ஏத்துக்காத உனக்கு நான் எப்படி மன்னிப்பு கொடுக்க முடியும்? நான் இன்னும் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன்றீங்க, எப்படி உங்களுக்கு மன்னிப்பாரு? ரேப் பண்ணவனுக்கு இறைவன் முக்தி கொடுத்துருக்கிறாரு, இறைவனுக்கு அறிவு இல்லையான்னு கேட்காதீங்க. ரேப் பண்ணவன்
தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்டு திருந்திட்டான்னா அவனுக்கு கண்டிப்பாக முக்தி உண்டு. ரேப் பண்ணதை நியாயப்படுத்தி பேசுறீங்களே, எப்படி இறைவன் உங்களுக்கு முக்தி கொடுப்பாரு? நீ 10 வீட்டில் திருடி இருந்தாலா கூட இப்போ பிரச்சனை கிடையாது, ஆனால் 11வது வீட்டில் திருந்த மாட்டேன்ற முடிவெடுத்து அழுது கதறி புலம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மன்னிப்பும் வழங்கப்பட்டு பிறவி இல்லாத பெருவாழ்வுக்கு நீங்கள் செல்வீர்கள். புரியுதா பேசுறது? புரியுதா? புரியுங்க. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் இம்பார்ட்டன்ஸ். இப்போ நாளைக்கே இறைவன் வந்து எல்லாத்தையும் உள்ளிட்டு கூட வந்துடணும், அடுத்த செகண்ட் யோசிக்க மாட்டேன், அப்படியே வந்துடுறமே, அது சிந்தனையே போகாது, அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி வேற பார்த்துருக்கேன். நான் நம்ம உண்மையாகவே நம்மளா எல்லாத்துக்கும் தயார் நிலையில் இருக்கிறோம்ன்றமா இல்லை வந்து நம்ம நம்மளை ஏமாத்திக்கிறோமா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னை ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கேன். ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நானும் சாக தயார் தான் தெரிஞ்சுது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிளேட் எடுக்கிறக்கா போகிறேன், கத்தி எடுத்து இங்கே வைக்க வராங்க, பயப்படுது மனசு, சாக போகிறேன் ஆஹா இப்போ நம்ம இன்னும் சாவை மாஸ்டர் பண்ணல போலன்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் உத்வேகத்தோட இன்னும் டீப்பாக உள்ளே போய் சாவு பயமே வராத அளவுக்கு மாஸ்டர் பண்ணிட்டேன், செத்தாலும் பரவாயில்லன்னு. அப்படி வேலை செய்யுது எங்களுக்கே, டீப் லெவலில் போய் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. அதை பற்றின முயற்சியே இல்லாதவங்களே அது ஏமாத்துமா ஏமாத்தாதா எத்தாலுமோ, அதுக்கு தான் பயிற்சியும் முயற்சியும் மிகவும் அவசியம் என்று கூறுகிறேன். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்க லைஃப்ல மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்னும் உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.